उल्लास निराकुल योग इदे सल्लाब विनोदनुं नियलयो उल्लास निराकुल योग इदे सल्लाब विनोदनुं नियलयो எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா 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 நலம் சொல்லாய் முருகா நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணை முனிவன் பாடி அருளிய அனுபூதியிலே இரண்டாவது பாடலான இந்த அற்புதமான பாடலை பற்றி இன்று நாம் ஞானதண்டாயுதவாணியின் தனிப்பெரும் கருணையினாலே சிந்திக்கிருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் இன்பம் உடையவனாய் துன்பம் இல்லாதவனாய் கலப்பு உடையவனாய் மகிழ்ச்சியான மொழிகளை பேசுபவனாய் மற்றும் புதுமையானவனாய் இருப்பவன் நீ அல்லவா முருகா? தேவர் மற்றும் மண்ணுலகத்தவர்க்கு தலைவா, யான் எனது என்னும் தாழ்ந்த உணர்வுகளை இழந்து மேல்நிலைகளுக்கு செல்லும்படி செய்த சக்தி உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதனை சொல்வாயாக என்று அற்புதமாக சுவாமிகள் இந்த பாடலிலே சொல்கின்றார். சற்று விளக்கமாக பார்ப்போமா? இப்பாடல் முருகனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டது போல அமைந்துள்ளது. அருணகிரியார் முருகனை எங்கே பார்த்தார்? புற உலகத்தில் பார்க்கின்றவை எல்லாமே அழிந்து போகக்கூடியவை, எனவே அவர் கடவுளை புறத்தில் கண்டிருப்பாரா? அது இயலாதுதானே. புறத்தில் முடியாது என்றபோது அகத்தில் உள்ளுணர்வால்தான் கண்டிருக்க முடியும். அந்த உள் உணர்வு என்பது எது? அது தேனிப்பு, அதாவது தியானமாகும். தியானமல்லாத பிற எதை கொண்டும் தெய்வ இயல்பை அறிய இயலுமோ? இயலாதுதானே. அதுவும் அவன் இறங்கி வந்து காட்சி கொடுத்தால் மட்டுமே அறிய முடியும். எனவே அவனை காண வேண்டுமானால் நம் உணர்வுகள் உள்ளே போகும் தியான வழியை மேற்கொள்ள வேண்டும். எனவே அடியார் பெருமக்கள் அனுதினமும் தியானம் செய்வதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். உடம்பினுள்ளே என்ன இருக்கிறது? அதனுள்ளே ஒன்றும் இல்லாமல் வெறும் சொத்தையாக இருந்திருக்குமானால் அதற்கு மெய் என்று பெயர் வந்திருக்குமோ? அதற்கு பொய் என்று பெயர் வைத்திருப்பார் அல்லவா? வெற்றிடம் உள்ள குளத்துக்கு பொய்கை என்று பெயர். உள்ளீடு இல்லாத அடுப்பை இன்றும் தெலுங்கர் பொய் என்றே அழைப்பர். நம் முன்னோர் உடலை மெய் என்று சொன்னதனால் அதனுள்ளே ஏதோ இருக்க வேண்டும் என்பது புலப்படும் தானே. நம் உடம்பின் உள்ளே கண்ணுக்கு புலப்படாத ஒரு நுட்பமான உடல் இருக்கிறது. இன்னும் ஆழ்ந்து போனால் அதைவிட நுட்பமான இன்னொரு உடம்பு இருக்கிறது. அப்படி போக போக நான்கு நுண்ணுடம்புகள் இருக்கின்றன. அவற்றுக்கும் உள்ளே இறைவன் விளங்குகிறான். இந்த பரு உடலோடு சேர்த்து நமக்கு மொத்தம் ஐந்து உடம்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வெங்காயத் தோலை உரிக்க உரிக்க பல தோள்கள் வருவது போல நமக்கு இந்த ஐந்து உடம்புகள் அமைந்து உள்ளன. இந்த அமைப்பு அவசியம் தானா? இது மிகவும் அவசியமாகும். இயற்கையில் பழங்கள் போன்றவற்றில் இந்த அமைப்பு உள்ளது.
செயற்கைகளும் கூட வண்டி சக்கரங்களில் பருத்ததும் நுண்ணியதுமாகிய குழாய்கள், டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அவை ஒன்றுக்குள் ஒன்றாக பொருத்தப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். அவற்றின் இன்றியமையாமையும் அறிவோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 5 உடம்புகளின் விவரத்தை நாம் பார்ப்போமா? முதலாவது பருவுடல். இது பருமனானது, கண்ணுக்கு தெரிவது, உணவால் ஆனது. இதற்கு அன்னமய கோஷம் என்று பெயர். கோஷம் என்பது உடம்பு. இதற்கு மண், நீர் முதலிய 5 பூதங்களான உணவை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது வகை காற்று உடல். இது நுட்பமானது. பருவுடல் பருமனானது, காற்று உடல் நுட்பமானது, கண்ணுக்கு தெரியாதது. இதனை பிராணமய கோஷம் என்பர். இது பிராணசக்தியால் ஆக்கம் பெறுகிறது. நம் உடம்பிலிருந்து உயிர் பிரியும் போது இந்த உடம்பு மேலெழுந்து போகும். இந்த உடம்பு மனித கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் நாய்கள் மற்றும் கோட்டான்களுக்கு புலப்படுகிறது. நாய் அழும்போதும் கோட்டான் கத்தும்போதும் இந்த உடம்பின் நடமாட்டம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மூச்சு இழுக்கும்போது அதில் பிராணசக்தி கலந்து செல்கிறது. அந்த சக்தியால் இந்த உடம்பு ஆக்கம் பெறுகிறது. மூன்றாவது வகை மன உடல். இது காற்று உடலை விட நுட்பமானது, கண்ணுக்கு தெரியாதது. நம் எண்ணத்துக்கேற்ப உருப்பெறுகிறது மற்றும் வலுப்பெறுகிறது. இதற்கு மனோமய கோஷம் என்று பெயர். மனம் என்பது கண்ணாடி போன்ற ஆனால் மிக நுட்பமான ஒரு பண்டமாகும். உயர்ந்த கருத்துக்களை எண்ணுவதால் மனம் மென்மையும் ஆற்றலும் பெறும். எனவே சாதாரண மற்றும் வீண் நினைப்புகளை எண்ணாமல் இருக்க வேண்டும். நான்காவது அறிவு உடல். இது மன உடலை விட நுட்பமானது, கண்ணுக்கு தெரியாதது, பகுத்தறிவால் ஆனது. இதற்கு விஞ்ஞானமய கோஷம் என்று பெயர். இது பகுத்தறிவின் விளக்கத்தால் ஆக்கம் பெறுகிறது. பகுத்தறிவை கொண்டு உள்ளே ஆராயும் போது இந்த உடல் செயல்படுகிறது. ஆன்மாவுக்கே சொந்தமான அறிவு ஒன்று இருக்கிறது. அதற்கு சிற்றறிவு என்று பெயர். இந்த அறிவை கொண்டுதான் முற்றறிவினரான இறைவனை உணர முடிகிறது. இது கண் தனக்கே உரிய சிறு ஒளியை கொண்டு பெரிய ஒளியாகிய ஞாயிற்றொளியை காண்பதை போன்றதாகும். ஆன்ம அறிவு முதிர்ச்சி பெறும்போது அன்பாக மாறுகிறது. அது மேலும் முதிர்ச்சி பெறும்போது அருள் ஆகின்றது. அறிவு முதிர்ச்சி பெறாத நிலையில் வன்மை உடையதாகவும் முறுக்குடையதாகவும் சொரசொரப்பாகவும் இருக்கும். அது கத்தியை போன்று கூர்மையுடையதாகவும் இருக்கும். அதனால் அறிவை ஞானவாள் என்றும் கூறுவர். அறிவு விளங்குவதற்கு பெரியோர்கள் ஒழுக்கம், விரதம் என்று பல வழிமுறைகளை வகுத்துள்ளனர். அவற்றை கடைபிடித்தால் நாம் ஒன்று தெரிந்து கொள்ளும் போது 10 மடங்கு விளக்கம் தரும். ஐந்தாவது காரண உடல். இது அறிவு உடலை விட நுட்பமானது, கண்ணுக்கு தெரியாதது. இதற்கு ஆனந்தமய கோஷம் என்று பெயர். அதிசூக்கிரம உடல் என்றும் கூறுவர். ஆன்ம அறிவு இந்த உடலுக்கு வந்த பிறகே அதனால் தனித்து விளங்க முடிகிறது. அதாவது மற்ற கருவிகளின் துணை இல்லாமல் விளங்குகிறது. இந்த உடல் கைவந்த பின் ஆன்மாவால் கருவியின்றி செயல்பட முடிகிறது. அன்புடைய ஒருவரை வரவழைப்பதற்கு கடிதம் எழுத வேண்டும் என்பதில்லையே. நினைத்தாலே அவர் வந்துவிடுவார்கள். இந்த மூல உடலோடு வாழ்வதுதான் நாகரீக வாழ்வாகும். இந்த உடம்பிலிருந்து எண்ணுகின்ற எண்ணங்கள் மேலும் மேலும் இன்பம் பயப்பனவாகின்றன. 5 வகை உடம்புகளுள் இதுதான் மிக நுட்பமானதும் இறுதியானதும் ஆகும். இறைவனும் நுட்பமானவன். ஆதலால் அவன் இந்த உடம்பிலேயே தோன்றுவான். 6 ஆதார மலர்களும் இந்த உடம்பில்தான் உள்ளன. இனி ஆன்ம அறிவை அன்பாக மாற்றி இறைவனிடம் செலுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போமா? அதற்கு இன்றைய வாழ்க்கை முறையை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது பரு உடலையே பெரிதாக எண்ணி அதற்கு உணவு தேடும் முயற்சியிலேயே காலத்தை கழித்து வருவதை மாற்றி நுண்ணுடம்புகளுக்கு செல்லும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதற்கு முதலில் பருமனான உணவுகளை, அதாவது புலால் முதலியவற்றை விட்டு பால், பழம் போன்ற சத்துவ உணவுகளை மட்டும் உட்கொள்ள வேண்டும். பட்டினி,
மௌனம் போன்ற நோன்புகளை மேற்கொள்ள வேண்டும். பின்னர் மூச்சு பழக்கத்தில் சென்று காற்று உடலை வலுப்படுத்த வேண்டும். பிறகு தூய எண்ணங்களை மட்டும் எண்ணி மன உடலை சிறக்கச் செய்ய வேண்டும். அடுத்து நல்ல கல்வி கேள்விகளால் அறிவு உடலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்னதான் அதிசூக்கம உடலுக்கு போக முடியும். அங்கு ஆன்ம அறிவை அன்பாக்கி இறைவனை உணர வேண்டும். அப்பொழுதுதான் ஓம்காரம் தெரியும். அந்த நிலையை அடையும் போது 36 தத்துவங்களையும் கடந்துவிட்டு நிலை வரும். அங்கு இறைவன் மகிழ்ச்சியாய் வந்து விளையாடுவான். அந்த நிலையில் அவனிடம் நம்மை பறிகொடுத்து நிற்பதும் அவனை விழித்து கேள்வி கேட்பதும் நடைபெறும். அருணகிரிநாதர் அந்த நிலையில் இந்த பாடலை அருளி செய்துள்ளார்.